தமிழகத்தில் மேலும் 3 அரசு சட்டக்கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று பேரவையின் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இன்றைய சட்டப்பேரவையின் கேள்வி நேரத்தை தொடர்ந்து முதலமைச்சர் பழனிசாமி 110 விதியின் கீழ் நலத்திட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்பொழுது 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட சாலைகள் 200 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதேபோல் மாணவர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப தமிழகத்தில் மேலும் 3 சட்டக்கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.